என்னப்பா டேனி அங்கிள் குலாப் ஜாமுன் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் அங்கிள். குட் குட். எங்க என்னோட மகன் காணோம் அப்பா? எங்க நீ தானா? மாமா என் மருமகள். மாமா எப்படி இருக்கீங்க? வாய்ஸ் கேட்டு கேட்டு எப்படியே பழகி போச்சு. நீங்க நினைச்சிருப்பீங்க டாக்டர் பால் நீங்க ஸ்கிரீன்ல சத்தம் கேக்குது, ஆனா இங்க ஸ்கிரீன்ல இல்லையே அப்படின்ட்டு. இல்ல அது நானா பேசிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம் எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க. பட் ஏன் அப்படி அப்படின்னா, இட் இஸ் ஃபாதர்ஸ் டே. சோ வெல்கம் டு our Father's Day family program. இந்த ஃபேமிலி ப்ரோக்ராம் லாஸ்ட் டைம் முழு ஃபேமிலியோட ஆல்மோஸ்ட் பாட்டிமா அப்பா அம்மா எல்லாருமே இருந்தாங்க, கேட்டி முதற்கொண்டு எல்லாருமே இருந்தோம். ஸோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி. சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். அண்ட் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நிறைய சீரீஸ் உங்களுக்கு பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் நாலு பேரும் இந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக ஃபாதர்ஸ் பற்றி பேசுகிறதுனால வெறும் சில்ட்ரன் வந்திருக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கே செலிப்ரேட்டிங் ஆர் ஹீரோஸ். அதுதான் நம்மளுடைய விசேஷம். இது ஒரு சூப்பர் ஹீரோஸோடைய காலம். நிறைய அந்த கிரேஸ் தான் இருக்குது. அப்படியே ஒருத்தன் பறப்பான், ஒருத்தன் நேசர் விடுவான், ஒருத்தன் பயங்கர மாச்சோவாக இருப்பான். பட் ஃபாதர்ஸ் வந்து அப்படி சூப்பர் ஹீரோஸாக ஃபிசிக்கலாக இல்லைனா கூட நம்மளுடைய லைஃப்பில் உண்மையாக ரியல் ஹீரோஸாக இருக்கிறாங்கல்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், ஹவு தே ஆர் அ ஹீரோ. அண்ட் இன்னைக்கு அப்படி கூட உங்கள் ஃபாதர்ஸும் அவங்களோட ப்ரோக்ராம் பார்த்துட்ருப்பாங்க, பார்க்காம இருக்கலாம், பரவாயில்ல. நீங்கள் அவங்களுக்கு இன்றைக்கி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நல்ல விஷ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல் வார்த்தையை சொல்லி தேங்க்யூப்பா, நீங்கள் இப்படிலாம் எனக்கு இருந்ததுக்கு நன்றி அப்படின்ட்டு சொல்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் சோஷியல் மீடியாவில் மட்டும் நம்ம ஃபோட்டோ போட்டு விஷ் பண்ணுறதோட டைரெக்டாக கால் பண்ணி இல்லை விசிட் பண்ணி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபாதர்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் மோஸ்ட்டாக வந்து எல்லாம் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுட்டு விட்டுருவாங்க. ஃபிசிக்கலாக போயிட்டு இன் பர்சன் யாரும் லைக் அவங்களோட லவ்வை வந்து அவங்க கிட்ட தெரிவிக்க மாட்டாங்க. அந்த ஃபோட்டோ 20 இயர்ஸ் பேக் உள்ள ஃபோட்டோவாக இருக்கும். சின்ன பிள்ளையா அப்பா தூக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எங்க. பட் அதே அன்பை நம்ம ஃபிசிக்கலாக தெரிவிக்கணும். உண்மையாக ஒரு ஃபாதர்ஸ் டே விஷ் அவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு மொத்தமும் கொடுக்கலாம், அந்த அன்பை தெரிவிக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபாதர்ஸ் இங்கே இருக்காங்க, நமக்கு உண்டு. ஸ்வீட்டிக்கும் எனக்கும் ஒரே ஃபாதர். அஃப்கோர்ஸ் உங்கள் மூணு பேருக்கும் உங்கள் ஃபாதர் பற்றி ஏதாவது ஒன் வேர்டில் சொல்லணுன்னா நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க உங்கள் ஃபாதர் பற்றி? ஐ திங்க் மை டேட் ரொம்ப ப்ரொடெக்டிவ். ப்ரொடெக்டிவ் இன் த சென்ஸ் என்னை பற்றி யார் தப்பாக சொன்னாலுமே ரொம்ப கரெக்ட். என் தங்கத்தையே உனக்கு கொடுக்குறேன் கல்யாணத்தில் கொடுத்தேன். தங்கம் எங்கே வரப்போதான்னு பார்த்தா தோ என் மகா தான் என் தங்கம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. நல்லா பார்த்துக்கோங்க என் தங்கத்தை அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஸ்கூலில் கூட டீச்சர்ஸ் ஏதாச்சும் அஸ் யூஷுவல் டீச்சர்ஸ் சொல்லுவாங்களே ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன், என்ன இது இது பண்ணுறான், மேக்ஸ் கவனிக்க மாட்டேங்கிறேன் அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பொண்ணு எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவோம், நீங்கள் ஒழுங்காக சொல்லி கொடுக்கல அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரொடெக்டிவ். ஸோ ஃபஸ்ட் திங் நான் தான் யோசிப்பேன், நான் தப்பு பண்ணியிருந்தா கூட ஒரு இல்லை நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்குமே ஐயோ என் அப்பா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, வி ஷுடன் லெட் ஹிம் டவுன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வி நம்ம தப்பே பண்ணியிருந்தா கூட நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண மாட்டோம். எனக்கு வந்து அந்த ஒன் வேர்ட் என்ன ஞாபகம் வருது அப்படின்னா ட்ரீமர் அப்படின்னு ஞாபகம் வருது. நான் நிறைய சொல்லியிருக்கேன் இது ஏற்கனவே டேடி பர்த்டேஸ் அப்படிலாம் சொல்லுவேன், ஏன்னா அவங்க எல்லாமே பெருசாக தான் அவங்க அவங்க ட்ரீம் பண்ணி ஆண்டவர் எனக்கு இந்த பெரிய விஷன் கொடுத்துருக்கிறாரு, தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, இதை நான் செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப டிட்டர்மெண்டாக இருப்பாங்க. அதை நம்ம கேட்கும் போது ஐயோ நம்ம வந்து லாஜிஸ்டிக்ஸ் தான் யோசிச்சுட்டு இருப்போம், அதுக்கு இந்த இவ்வளோ ஆட்கள் தேவை, இவ்வளோ பணம் தேவை, இவ்வளோ உதவி தேவை, இவ்வளோ ரீசோர்ஸஸ் தேவை அப்படின்னு தான் நம்ம மைண்ட் போகும். பட் அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாரு, அவர் அதுக்கு தேவையான காரியம் எல்லாத்தையும் அந்தந்த டைமில் கொடுத்து நமக்கு அதை செய்ய வைப்பார் அப்படின்ற அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஸோ என்னதான் பெரிய ட்ரீமாக இருந்தாலும் அது எவ்வளோ அந்த மாதிரி உள்ள தரிசனங்கள் தான் இப்போது அது நிறைவேறி இட் இஸ் ஹேப்பனிங் நவ்.
நம்மளுடைய மினிஸ்ட்ரீஸ்லேயாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி லைஃப்லேயா இருக்கட்டும், ஆண்டவர் சொன்ன காரியங்கள், அப்பா மூலமாக சொன்ன காரியங்கள் எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போதே அவர் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே ஆண்டவர் உயிரோடு நம்ம கூட பேசி அவர் தெய்வன் என்று நிரூபிக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் ட்ரீமர் அப்படின்ற அந்த வார்த்தை. அதனால தான் நம்மளும் அவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம் அதே ஃபுட் ஸ்டெப்ஸில். ஸோ ஷில்பா அப்பா பேர் பை தி வே டாக்டர் ராஜ்குமார் ஞானமுத்து, அண்ட் டேனியோட அப்பா பாஸ்டர் ஜாஷ்வா ஸ்டீஃபன், அவங்க எப்படி உனக்கு ஒன் வேர்டில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன்? ஸோ டேடியை பற்றி சொல்லணும்னா, ஹீஸ் எ வெரி காம் அண்ட் கம்போஸ்ட் பர்சன். அவ்வளோ அதிகமாக பேச மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டு. அண்டு ஸ்டேஜ் ஏறிட்டாங்கன்னா அதோட டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே ப்ரீச் பண்ணும்போது மாறிடும். சத்தமாக பயங்கரமாக காமெடி பண்ணிவிட்டு லைக் அந்த சர்ச்சோட மொத்த காங்கிரிகேஷனையும் அப்படியே அந்த அட்டென்ஷனை புல் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாம் அவங்கள கவனிக்கிற மாதிரி. பட் மற்ற டைமில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, பைபிள் வாசித்துட்டு இருப்பாங்க. அண்டு என்ன எல்லா விஷயத்துலையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஷில்பா சொன்ன மாதிரி தான், ஸ்கூலில் ஒருவேளை ஷில்பா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நான் வந்து டோட்டல் ஆப்போசிட்டு. என்ன தான் ஃபெயில் ஆனாலும் அதை பற்றி கேரே பண்ணு, நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கல அப்படின்றப்ப அவங்களுக்கு தான் ரைடு விடுவாங்க. என்னை வந்து என் பையன் நல்லா தான் இருக்கிறான், கரெக்டாக பண்ணுறான். ஸோ யா, அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. பட் அதான், திட்டுறதா இருந்தாலும் சரி சவுண்டு வெளியே வராதபடி தான் திட்டுவாங்க, இல்லாட்டி மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, ஆண்டவர்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் கிரேட் பிளெஸிங் தான், எங்களுக்கு ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் தான். ரிப்போர்ட் கார்டு போகும்போது இப்படிதான் ஆமாம், சில நேரம் ரிப்போர்ட் கார்டு போகாது, அம்மாட்ட நேராக கொடுத்துட்டு அம்மா நேராக எடுத்து கொடுத்துருவாங்க, மறைக்க மாட்டாங்க. ஸோ ப்ரொடெக்டர், பில் அண்ட் ட்ரீமர், அண்ட் காம் அண்ட் கம்போஸ்ட் ஆக இங்கே தந்தை மாதிரி இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க வி ஆஸ்ட் யூ ஹவ் யுவர் ஃபாதர்ஸ் ஆர், அவங்கள பற்றி ஒரு நல்வார்த்தை, அவங்ககிட்ட என்ன நீங்கள் சொன்னோம், உங்கள் விஷ் என்ன அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தோம். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ரிப்ளை பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ உங்களுடைய கொஞ்சம் கமெண்ட்ஸ் நாங்கள் இப்போ போடுறோம், பாருங்கள். பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க, லவ் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு கேட்குறது. அதே மாதிரி கண்டினியூஸாக அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்டே இருங்க. எனக்கு ஒரு அப்பாவோட குவாலிட்டின்னு பார்த்தா ஸ்ட்ரிக்ட்னஸ், அண்ட் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணோம், அவங்கள ஒபே பண்ணுறதுக்கு எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குவாலிட்டி. அஃப்கோர்ஸ் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளின்டாக நம்ம இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்ட்டு சொல்லி வளர்த்தது தான் உண்டு. சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபஸ்ட்டு ஷூட்டிங் இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க அப்பா. ஸோ அந்த பாட்டில் 4 வயசில் எடுக்கும் போதே வேர்த்து விறுவிறுத்து இருந்தாலும், லைட்ஸோட ஹீட் இருந்தாலும், அந்த ஷூட்டிங் லாங்காக போனாலும் அவங்க எப்படியாவது நீ முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டளையாக அவங்க பண்ண வச்சாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போகணும், ஷூட்டிங்கெல்லாம் பண்ணணும், ஈவினிங்ஸ்லாம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், படிப்புலேயும் கரெக்டாக இருக்கணும். 80%லாம் பத்தாது, ஏன் பி வாங்கினேன், ஏன் வாங்கக்கூடாது, 100 வாங்கியிருக்கணும், 100 தான் சொல்லுவோம், 98-99 கணக்கு கிடையாது. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறதுனால வி டிமாண்டட் மோர் ஆஃப் ஆர் செல்ஸ். நம்மளும் அந்த லெவல் தான் எக்ஸ்பெக்ட், அவங்க ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணாங்க, இந்த லெவல் நம்ம இருக்கணும், இந்த லெவல் ரீச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வி ஆர் நாட் டூயிங் ரைட் பிஃபோர் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சரியாக இல்லை, மற்றவங்களுக்கு முன்னாடியும் வி ஆர் நாட் செட்டிங் அ குட் எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு இது சொன்னதுனால வாழ்க்கையில் கொஞ்சம் இல்லைன்னா எந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனில் நான் என்ன வச்சுருப்பேன்னு தெரியல, எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவோன்னு தெரியல. ஸோ அந்த லெவல் கொடுத்ததுக்கு நான் அவங்க நன்றி உள்ளவங்களாக இருக்கிறேன். அண்ட் அப்பா அம்மார் ஒரு ரோல் மாடலாகவும் இருக்கிற ரொம்ப முக்கியமாக இருக்குது, ஏன்னா அவங்க மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க ப்ரீச் பண்ணுற விதம், அவங்க வாழ்கிற விதம், அம்மாவை பார்த்துக்கிற விதம், ஃபேமிலியை நடத்துகிற விதம், அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குற விதம், கூடே நான் இருந்து க்ளோஸாக இருந்து வாழ்ந்து வாழ்ந்து ஒவ்வொரு காரியத்துலேயும் நிறைய விஸ்டம் நான் கற்றுக்கிட்டேன், எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். ஒவ்வொன்றிலையும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க ஒரு சாட்சியை சொல்லி சொல்லி தருவாங்க, பாரு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிற இந்த விஷயத்தில், அப்போது அந்த ரியாலிட்டியை அறிஞ்சிக்க முடியுது.
ஸோ இப்படி இட் ஹேஸ் பின் அ கிரேட் பிளெஸ்ஸிங். அப்பாவுடைய ரோல் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளும் அப்பா மாதிரி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஆபிரகாம் வந்து ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சு அவரை விசுவாசித்தது வந்து அவனுக்கு ஒரு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ இட் இஸ் ரைச்சஸ்னஸ் தட் வென் வி பிலீவ் அண்ட் ஒபே. ஹெவன்லி ஃபாதர் அவன் எப்படி ஒபே பண்ணானோ அதே மாடலில் நம்ம ஒபே பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது நம்ம நீதியுள்ள ஒரு மகன் ஒரு மகா அப்படின்னு கருதப்படுறோம். ஸோ அப்படி நான் என் வாழ்க்கையில் ஒபே பண்ணி நிறைய விஷயத்தில் கஷ்டமாக இருந்தாலும் ஒபே பண்ணி அதை ஃபாலோ பண்ணது ஐ ஹவ் சீன் ஆண்டரோட பிளெஸ்ஸிங் வாழ்க்கையில் அப்படியே இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கைடன்ஸ் கொடுத்தாலும் அதை நம்ம ஒபே பண்ணுறது பிள்ளைங்களா ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு தான் ஒரு ஃபாதர் ரோலாக கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அண்ட் ஒரு ஃபாதர் அப்படின்னு எடுத்த போது அவங்க நிறைய பிஹைண்ட் த சீன்ஸில் நிறைய நமக்காக உழைப்பாங்க அண்ட் நிறைய நமக்காக தியாகம் பண்ணுவாங்க. அது நிறைய டைம்ஸ் நமக்கு தெரியாது. அவங்க வந்து எல்லாமே கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் அவங்க எவ்வளோ அதுக்கு பின்னாடி யோசிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. நிறைய பேருக்கு ஃபாதர்ஸ் வந்து எவ்வளோ கடன் எடுத்து அவங்களோட சில்ட்ரனை படிக்க வைக்கிறாங்க, அவங்க வேலை எத்தனை வேலை செய்கிறாங்க அந்த அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு இல்லைன்னா ஒரு பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அந்த ஃபேமிலியை சொல்லிக்கவே மாட்டாங்க அப்பா அம்மா. அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ணுவேன், இவ்வளோ எனக்கு வந்து பண கஷ்டம் உண்டான ஆயிடுச்சுன்ட்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்க. என்னால் தான் நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க அப்படின்னும் சொல்லிக்கவே மாட்டாங்க. என்னோடய காசு இது என்னோடய எஃபர்ட்ஸ்னால தான் நீ இவ்வளோ பெருசாக இருக்க அப்படின்னும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க எப்போவுமே ஈவந்தோ நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ தே வாண்ட் த சில்ட்ரன் டு ஷைன். அவங்களோட பிள்ளைங்க நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ தியாகம் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை லைஃப்லையும் பார்க்கும் போது ஆண்டரோட ஊழியத்துக்கு அப்பா நிறையா தியாகம் செஞ்சுருக்குறாங்க. அவங்களுடைய ஃபேமிலியை நிறைய டைம்ஸ் என்ன சொல்கிறது ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாமல் நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது நம்மளை நிறைய டைம்ஸ் அவங்க ஆஃபீஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அ நைட்டு தான் அவங்கள நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவங்களும் கிளம்பிகிட்ருப்பாங்க. ஸோ அதே டைம் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணி ஒரு ஒரு இடத்துக்கு டிஸ்பர்ஸ் ஆகும். அண்ட் அவங்க 3 months டுகெதர்லாம் சேர்ந்து ஃபாரின்க்கு அப்ராட் போய் ஊழியம் செய்வாங்க, ஒரு ஒரு கண்ட்ரி போய் ஊழியம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் கரெக்டாக நமக்கு எப்போது ஹாலிடேஸ் இருக்குதோ அந்த டைம் அவங்க கிளம்பி போவாங்க, இல்லைனா நமக்கு எப்போ எக்ஸாம்ஸ் இருக்குதோ அந்த டைம் கிளம்பி போவாங்க. நிறைய முறை நமக்கு லீவ் இருக்கும் போது நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் நிறைய நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது நிறைய டைம்ஸ் நம்ம படிக்கிற டைம் நம்ம ஸ்கூலில் இருக்கும் போது தான் அவங்க ட்ராவல் பண்ணும் போது. ஸோ ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைங்களை பார்த்துப்பாரு அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு போவாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் நம்மளை விட்டுட்டு போவாங்க. ஸோ ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டுட்டு டெய்லி கால் பண்ணிடுவாங்க, அப்பப்போ செக்இன் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அந்த கூட இருக்க முடியலையா அவங்க வளரும் போது அப்படின்னு அவங்களுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ நம்ம அழும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷேரன்லாம் சொல்லுவாள், அழாது அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறாங்க, ஸோ நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க எதிர்பார்ப்பாங்க அழாத அப்படின்னு சொல்லுவாள். நான் ரொம்ப யங்காக இருந்ததுனால எனக்கு அதெல்லாம் புரியல. பட் நீங்கள் ரெண்டு பேரும் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஊழியத்துக்காக பேரண்ட்ஸ் வந்து என்னதான் பீப்புள் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசினாலும் ஆண்டவர் இதை கொடுத்துருக்கிறாரு, இந்த விஷனை கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேர் பண்ணிவிட்டு உள்ள நிறைய கஷ்டம் போயிட்டுருக்கும் ஊழியத்தில். அவங்க ஃபேமிலியில் சுற்றி இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிற டைமில் இது எல்லாமே கூட சேர்ந்து அவங்களுக்கு நடக்கும். ஆனால் கர்த்தருக்காக பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லி அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு இன்னும் ஒரு பூஸ்டாக இருக்கும். ஆண்டவருக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்கிறாங்க. ஸோ நம்மளுடைய லைஃப்பும் எப்படி இருக்கணும், நம்ம அவங்க இமெயில் கூட அவங்க ரொம்ப நாள் முன்னாடி நான் பார்த்துருக்கேன், சோல்ட் அவுட் ஃபார் ஜீசஸ் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க அப்பா. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய லைஃப் அப்படி பார்க்கும் போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். என்ன தான் வந்தாலும் சரி ஆண்டவருக்காக நான் என்னோடய வாழ்க்கையே கொடுத்துருக்குறேன், ஸோ எங்கே போனாலும் என்ன பண்ணாலும்
ஊழியத்துக்காக ஃபேமிலிக்காக இருந்தாலும் நம்ம பண விஷயத்தில் கூட நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க பர்சனல் இது கூட அவ்வளோ சின்சியராக பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லாமல் பர்சனல் இது கூட கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நீ சொன்ன மாதிரி டிசிப்ளின் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க அம்மா அப்பாலேருந்து அவங்க கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அப்பாவுடைய லைஃப்லேருந்து கற்றுக் கொடுத்து அப்பாவும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், ஆண்டோருக்காக கரெக்டாக வாழணும் அப்படின்னு சொல்கிற அந்த குவாலிட்டி நமக்கும் இப்போது அவங்க இன்ஸ்டில் பண்ணி நம்மளும் அதுபடியாக ஃபாலோ பண்ணுறது வந்து இட் இஸ் ட்ரூலி அ கிஃப்ட். ஒரு முன்மாதிரியாக உண்மையிலே அந்த விஷயத்தில் இருக்கிறது இட் இஸ் ட்ரூலி அ கிஃப்ட். ஸோ உங்கள் அப்பா அம்மா மறைமுகமாக காட்டின, அப்பா நேரடியாக சொல்லாமல் காட்டாமல் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஆக்ட்ஸ் பண்ணி காட்டுற அந்த அன்பு, அந்த தியாகங்கள், அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நன்றியும் சொல்லுங்கள், நன்றி சொல்கிற மாதிரி வாழுங்க. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். ஸோ யா, நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, நம்ம சின்ன வயசில் படிக்கும் போதாக இருக்கட்டும், லைக் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, நம்ம பேரண்ட்ஸ் சில விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இது பண்ணாத, இப்படி பண்ணனா வந்து இந்த விளைவை நீ போய் சந்திப்ப, அப்புறம் உனக்கு தான் அது லாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமாக சொல்லுவாங்க. ஆமாம். பட் நம்ம அந்த டைம் வந்து இவங்க என்ன தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம போவோம். பட் கடைசியில் நம்ம போய் பார்க்குறது வந்து லாஸ் தான் பார்ப்போம், ஏமாற்றத்தை தான் பார்ப்போம். பட் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவோம், எங்கள் அப்பா அப்பவே சொன்னார்ரா இதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு. அந்த பேச்சை கேட்டிருந்தேனா இப்படி போயிருக்க வேண்டியதே இல்லை. பட் இப்போது பேச்சை கேட்காமல் போயிட்டு நான் இவ்வளோ நஷ்டத்தை பார்த்துருக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் டாடியை பற்றி நான் ஏற்கனவே ஓப்பனிங்லேயே சொன்னேன், லைக் வெரி காமன் கம்போஸ்ட் பர்சன் அப்படின்ட்டு. டாடி வந்து என்ன ஒரு விஷயம் நான் பண்ணாலும் லைக் அதில் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் மியூசிக் வந்து லைக் நான் பர்ஃபெக்டாக ஒரு கிளாஸ்ன்ட்டு போய் நான் படிக்கல. இது என்னோட அந்த டே இன் மை லைஃப்பில் போட்டிருந்தப்போ ஷேர் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் உள்ள எல்லா அந்த பாத்திரம் அதெல்லாம் வச்சு லிட்ரலாக மியூசிக்கோட நாய்ஸை தான் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் அவங்க அதெல்லாம் லைக் கண்டுக்காமல் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தில் என்னை மோட்டிவேட் பண்ண எனக்கு அதுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போது ஆண்டவர் கிருபையில் வந்து லைக் ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக ஒரு வர்ஷிப் லீடராக ஆண்டவர் என்னை பயன்படுத்திட்டுருக்கிறாரு. ஸோ அண்ட் டேடிக்கிட்டேருந்து மெயினாக நான் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, லைக் டேடி வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு லைக் நம்மளுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணுறாங்க, ஒருத்தங்க நம்மளுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்னாலும், அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு சின்ன தப்பு டாடியோட சைடில் இருந்திருந்தால் கூட, சொன்ன மாதிரி சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப பெரியவங்களாக இருந்தாங்களும், இவங்களே போய் சாரி சொல்லிடுவாங்க. கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணதுக்கு சாரி பிரதர், நீங்கள் தப்பாக அதை நினச்சிட்டிங்க, இப்படி செல்லாம் தப்பான கம்யூனிகேஷன் ஆகிடும். ஸோ அதனால் அவங்களே போய் வாண்டடாக சாரி கேட்டு அந்த ப்ராப்ளம் அப்போ உடனே சால்வ் பண்ணிடணும். அது ஒரு 2-3 ஹவர்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, அந்த டைமே முடிச்சிடணும். அண்ட் திருப்பி நம்ம பாண்டிங் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து லைக் நல்லா ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும். இல்லாட்டி அவங்க மைண்ட் வந்து ஃபுல்லாகவே டிஸ்டர்ப்டாகவே இருக்கும் எப்பவுமே, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி நான் சொன்னது அவங்க இப்படி தப்பாக எடுத்துக்கிட்டாங்களே, போயிட்டாங்களே, இப்படி யோசித்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை பார்த்து எனக்கும் என்னென்னா, லைக் நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் யாரையாவது ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னா உடனே மெசேஜ் பண்ணி டேடி கால் பண்ணி உடனே பேசி சாரி கேட்குறது, சரி இப்படி நடக்காமல் நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் டேடிகிட்டருந்து ரொம்ப கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தான் ஆஸ் சில்ட்ரன் நம்மளுடைய அப்பாவோட பேரை நம்ம தான் காப்பாற்றுறோம் அப்படின்ட்டு தான் வி ஹவ் டு சி. இந்த வேர்ல்டில் நம்ம ஸ்கூல் போகும்போதோ, காலேஜ் போகும்போதோ, எல்லாம் கல்யாணம் இன்னொரு வீட்டுக்கு போகும்போதோ சரி, வி ஆர் கேரிங் ஆர் ஃபாதர்ஸ் நேம். ஸோ அந்த லெக்சியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, திருநெல்வேலியில் லைக் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கூட எங்கேயாச்சும், அப்போ வந்து சர்ச்சில் ரொம்ப ப்ராமினண்ட்டான ஒரு ஃபிகர். ஸோ குயரில் இருப்பாங்க, வயலின் வாசிப்பாங்க. சண்டேனாலுமே காலையில் ஃபஸ்ட் திங் கண்டிப்பாக சர்ச் போயிடணும், கண்டிப்பாக வயலின் வாசிச்சிடணும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கே போனாலும், இப்போ ஷாப்பிங் போனால் கூட ஏதாவது சர்ச்லேருந்து யாராவது என்ன பார்த்தா, இந்த டாக்டர் ராஜ்குமாரோட பொண்ணு அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ அப்போது ஐ யூஸ் டு திங்க், யோ நான் இப்போது சப்போஸ் நான் ஒரு சேல்ஸ் பர்சன்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்க யார்கிட்ட பேசுகிறதா இருந்தால் கூட, யாராவது என்ன பார்த்து என்ன இங்கே பாரு டாக்டர் ராஜ்குமாரோட பொண்ணை இப்படி பேசினா அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க.
ஸோ ஆஸ் அ சைல்ட் நம்மளோட அப்பாவோட லெகசியை நம்ம கேரி பண்ணுறத ரொம்ப ஆக்ஷன்ஸ்லாம் அவங்க மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறதுனா அதனால தான் அவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க. ஏன் எல்லாத்துலேயும் அப்பா என்னை கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, படிப்பில் கை வைக்கிறாங்க, இதில் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் வீட்லேயும் கேட்குற டைலாக் மானத்தை வாங்காத மானத்தை காப்பாற்ற 100 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகி தளச்சுறாங்க. That is so true. And the legacy namma da carry pandrom as children namma mukhyamana oru vishayam. So namma nammude appa mela koopadama as ningalume innaiki Father's Day mother konda we have to remember namma appa solra ella kaaryavume nammalku kandippa nammude vaalkaiyila future la mukhyamana oru vishayama da irukum. ஏதாவது ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சாம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போது கஷ்டமாக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு நம்ம ஒபே பண்ணும் போது ஃப்யூச்சரில் அது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் யுவர் கேரிங் யர் ஃபாதர்ஸ் நேம். நம்மளுடைய பைபிளில் கூட ஏசப்பா சொல்லியிருக்காரு, வி ஹாவ் டு பி அ டெஸ்டிமனி ஆஃப் கிரைஸ்ட். அதே மாதிரி இந்த வேர்ல்ட்லேயுமே நம்மளுடைய ஏர்த்லி ஃபாதருக்குமே நம்ம ஒரு டெஸ்டிமனியாக வாழணும். நம்ம போகிற இடங்களாக இருக்கட்டும், எனக்கு நிறைய டைம் ஞாபகம் இருக்கு, கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் கூட அப்பா சொன்ன நிறைய விஷயங்கள், சில சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் அப்பா இதை சொல்லியிருக்காங்க, நம்ம இப்படி பண்ணால் இது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நிறைய டைம் நான் அப்படி யோசிச்சிருக்கேன். மேபி நம்ம சின்ன வயசில் அதை தெரிஞ்சிருக்காது, அவங்க பண்ணுறத நம்ம நேச்சுரலாக பார்த்துருக்கோம். லைக் அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா கூட எப்படி பேசுகிறாங்க அதுவாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நம்மக்குள்ளே ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. So, as fathers also, it is so important to be an example for your children. உங்களோட பிள்ளைங்க உங்களை பார்த்து தான் வளர்கிறாங்க. ஸோ ஒரு டாட்டருக்கும் எஸ்பெஷலாக ஒரு அப்பா ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி நம்ம எப்போவுமே ஐ ஹாவ் டு பி லைக் மை ஃபாதர் அப்படின்ட்டு நிறைய சில்ட்ரன் நம்ம யோசிக்கிறோம். ஸோ நீங்கள் அப்பா மாதிரிலாம் இந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுடைய சில்ட்ரனுக்காக நீங்கள் ஒரு ரைச்சஸ் வாழ்க்கையை வாழணும். ஸோ அப்படி நம்ம ஃப்யூச்சர்லாம் அவங்களுடைய பிள்ளைங்க யோசிச்சு பார்ப்பாங்க, ஐயோ என் அப்பா இப்படிலாம் பண்ணாங்க, நான் என் அப்பா மாதிரி இருக்கணும், என் அப்பா இந்த சிச்சுவேஷனில் என் அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சிச்சுவேஷனில் என் அப்பா இந்த டெசிஷன் என்ன டெசிஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ ஃபாதர்ஸ் ஆல்சோ ஷுட் லிவ் அ ரைச்சஸ் லைஃப் ஃபார் த சேக் ஆஃப் தேர் சில்ட்ரன். இப்போ அப்பா அம்மா இருக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணலாம். இசப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொரு ஃபேமிலிஸையும் ஆசீர்வதியோ சுவாமி. இசப்பா எத்தனையோ பிள்ளைங்க, ஐயோ எனக்கு என் அப்பா மாதிரி இருக்கணும்ன்ட்டு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் முடியலே, என்னோட பாவமான வாழ்க்கையை விட்டு நான் விலகி போகணுமே அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்கலாம் சுவாமி. அவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களோட கரம் வரட்டும் சுவாமி. லெட் தம் கேரி தேர் லெகசி ஃபார்வர்ட் ஃபாதர். அப்பாவோட அந்த பேரை இசப்பா வெக்கப்படுத்தாமல் லார்ட் லெட் தம் ரிசீவ் ஆனர் ஃபார் ஹிஸ் நேம் ஃபாதர். எங்கே போனாலுமே அவ்வளோ பெருமையாக அந்த பெயரை சுமந்து கொள்ளட்டும் சுவாமி. அவங்க அப்பா அவங்களுடைய பிள்ளைங்களை பார்க்கும்போது அவ்வளோ பெருமைப்படட்டும் சுவாமி. ஏசப்பா அந்த கிருபையை பிள்ளைங்களுக்கு தாங்க சுவாமி. சின்ன வயசுலேருந்து லார்ட் அவங்க கல்யாணம் ஆகி அடுத்த வாழ்க்கையை நடத்துகிற வரைக்கும் சுவாமி ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு பியூரான ஒரு ஸ்பிரிட்டை அவங்களுக்கு தாரும் சுவாமி. ஏசப்பா இந்த கெட்ட ஆவிகள் எல்லாமே அவங்கள விட்டு போகட்டும் சுவாமி. கெட்ட பழக்கங்கள் எல்லாமே அவங்கள விட்டு போகட்டும் சுவாமி. ஏசப்பா உண்மையாக நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அந்த கிருபையை தாரும். இயேசுவன் நாமத்தில். அப்படி ஆண்டவரே, அப்பாவை இந்த நாளில் இழந்தவங்க, இழந்தவங்களுடைய பிள்ளைகள், குடும்பத்தார் அவளை நினைவு கூறும் சுவாமி. ஆண்டவரே அந்த அப்பா ஃபிகர் இல்லாமல் ஆண்டவரே அவங்க மிகுந்த ஒரு எம்டினஸ் ஒரு காலியான ஆண்டவரே ஃபீலிங் அவங்க இருதயத்தில் இருக்கும்பொழுதும் நீர் அந்த இடத்தை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் அவர்களை நிரப்புவதாக. இனி யார் எனக்கு இருக்கிறா என்று சொல்லும் அந்த நேரத்தில் இயேசுவே நீரை அன்பு காட்டும்படி இறங்கும். அவங்க இருதயத்தை நிரப்பும் சுவாமி. உடைய சமாதானம் அவர்களை நிரப்பட்டும். அவளுக்கு தொடர்ந்து ஓட ஆண்டவரே அவங்க அப்பா அவர்களை பற்றி நினைத்த நினைவுகள், முக்கியமாக நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற நினைவுகளை எல்லாம் ஆண்டவரே பின்பற்றி செல்ல அவங்க தொடர்ந்து ஓடட்டும். அதற்குரிய பலனை தாரோ சுவாமி. அவள் கரம் பிடித்து நடத்தும். நன்றி அப்பா. ஒவ்வொரு ஃபாதர்ஸும் செய்த தியாகங்களை நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோம் சுவாமி. அவர்களை அதற்காக கனம் பண்ணும் அப்பா. அவர்களுடைய குடும்பத்துக்கு அவர்கள் எவ்வளோ தியாகம் செய்கிறார்கள் சுவாமி, அதை எல்லாத்தையும் நீ பாரும் அப்பா. அதற்கேற்ற விளைவை நீர் தாரும் சுவாமி. அதற்கேற்ற பலனை நீர் தாரும் சுவாமி.
உம்முடைய பலனால் அவர்களை நிரப்பும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பலனால் நிறைந்திருக்கட்டும் சுவாமி. ஒரு சோர்வும் அவர்களை அணுகாதபடி, ஒரு பலவீனம் அவர்களை அணுகாதபடி, ஒரு கவலை அவர்களை அணுகாதபடி அவர்களை காத்து கொள்ளும் சுவாமி. உங்களோட ஆவினால் ஒவ்வொரு நாளும் அவர்களை ரிஃப்ரெஷ் பண்ணும் சுவாமி. நீர் அவர்கள் கூடவே பேசி அவர்களை கைட் பண்ணும் சுவாமி. எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி மனைவியை நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும், எப்படி இந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நீர் கற்றுத்தாரும் சுவாமி. உங்களுடைய அன்பினால் நிரப்பும் அப்பா. நீர் எப்படி உங்களுடைய ஜனங்களை நேசிக்கிறீரோ அதே போல அந்த அன்பையும் ஒவ்வொரு தகப்பன் மாருக்கும் நீர் தந்து எப்படி ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நீரே கற்றுத்தாரும் சுவாமி. உம்முடைய குணங்களை நீர் அவர்கள் மேல் வையும் அப்பா. அந்த காமன் கம்போஸ் ஸ்பிரிட்டை தாரும் சுவாமி, கான்ஃபிடென்ஸை தாரும் சுவாமி, தைரியத்தை தாரும் சுவாமி. ஒவ்வொரு காரியத்தையும் போல்டாக ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண, உம்முடைய பிரசன்னத்தை உணர, உம்முடைய ஆவியானவரோட வழிநடத்துதலை காண அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. அந்த குடும்பத்திற்கு நீர் வைத்திருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் அந்த தகப்பன் மாருக்கு நீர் தாரும் சுவாமி. உம்மிடத்திலிருந்து அவர்கள் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய குடும்பத்தை வேலையை செய்ய கிருபை தாரும் சுவாமி. ஒவ்வொரு தகப்பன் மாரியும் நீர் இன்றைக்கு மறுரூபப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. உம்மை போல மாற்றுறதுக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு அதை நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா, நன்றியோடு பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்கள் என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்கள் என் வாழ்வில் செஞ்சீங்க, எதை கொண்டு என்ன நீங்கள் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கொண்டு என்ன நீங்கள் இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. நமக்கு நல்ல தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார் பிரியமானவர்களே, அவரே உங்களை தாங்கி அளவில்லாமல் நேசித்து உங்களை வாழ்க்கையில் வழிநடத்தி நீங்கள் கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு உங்களை கொண்டு கரை சேர்ப்பார். அதனால் கண்ணீர் விடாதீங்க. ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருந்து அவரை அழைத்த இந்த நேரத்தில் அவர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம மனப்பூர்வமாக ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு விஷ் பண்ணுவோமா. நம்ம ஏசப்பா, வி லவ் யூ, உண்மை அளவில்லாமல் நேசிக்கிறோம். உமக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே முதலாவதாக நாங்கள் செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் அஸ், கேரிங் ஃபார் அஸ் அண்ட் கேரிங் அஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இந்த மாதிரி ஃபேமிலியாக நாங்கள் வரப்போகிற எபிசோட்ஸ்லேயும் வர மாதங்களில் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் கூட நாங்கள் சர்ப்ரைஸாக வருவோம். ஸோ ஜாயின் அஸ் எவ்ரி மந்த் ஃபார் அ ஸ்பெஷல் எபிசோட் ஆன் வேரியஸ் டாபிக்ஸ். அது வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணணுனாலும் அதையும் சொல்லுங்கள், நாங்கள் அதில் பேசுகிறோம். டில் தென், மீட் யூ நெக்ஸ்ட் டைம். குட் பை.